சிம்மேஸ்வர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் வீட்டில் அவரவர் வீட்டில் கருமாக்களை கழிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது அப்படின்னா எந்த இடம், எதனால் அப்படிங்கிற சில விளக்கங்களோடு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் முழுவதும் வீடு பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் அதை கண்டு பயனடைய வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கழிவறை பற்றி. கழிவறை, கழிவுகள் அப்படின்னாலே அது வெளியில் சார்ந்த இடமாக இருக்க வேண்டும். அதாவது வெளி காற்றுக்கள் நிறைய இருக்கணும், திறந்த வெளியாக இருக்க வேண்டும். அதுதான் கழிவுகள் அகற்றக்கூடிய காலமாக இருந்த காலம், பொற்காலம், நோய்கள் இல்லாத காலம். இப்போ அந்த கழிவு அறை, அதற்கும் ஒரு அறை கொடுத்தாச்சு, அதனால் அது அறைக்குள் தான் இருக்க வேண்டும். அந்த அறைக்குள் நம் சுவாசமும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அடிக்கடி அந்த கழிவறை அப்படிங்கிற விஷயங்களை வாரத்தில் இரண்டு தடவையாவது நம்ம கண்டிப்பாக கழுவ வேண்டும். நம்ம ரொம்ப நாள் கழிச்செல்லாம் கழுவுறது நன்றாக இருக்காது. சில பேர் தினம் கழுவுகின்ற வழக்கம் வைத்திருப்பார்கள், அதில் தவறேதும் கிடையாது, கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். கழிவறை என்பது மிக மிக சுத்தமாக தினம் தினம் அந்த அழுக்குகளை கழுவக்கூடிய ஒரு இடம் கழிவறை. இந்த கழிவறைக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நாம் அன்றாட கழிவுகளை கழிக்காவிட்டால் நம் உடம்பில் கழிவுகளின் தேக்கம் இருந்து அந்த கழிவுகளோட தேக்கம் நோயாக வந்து, நோய் கர்மாவாக வந்து இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் சொல்கிறது, மலச்சிக்கல் வந்தாலே வாழ்வும் சிக்கலாயிடும் அப்படின்னு ஒரு சொல் உண்டு இல்லையா நமக்கு. அதனால தான் அந்த கழிவுகள் அகற்றப்படக்கூடிய அந்த கழிவறை, அந்த அறையில் வைத்து சில பேர், நிறைய பேருக்கு அந்த பேப்பர் படிக்கின்ற வழக்கம், இன்னும் சில பழக்கங்கள் கூட அங்கே இருக்கும். கண்டிப்பாக இதனை செய்யக்கூடாது. நிறைய பேர் புகைக்கும் பழக்கத்தை கழிவறையில் வைத்திருப்பார்கள். பெரும்பாலும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். கழிவறை என்பது அது ஒரு கிரகச்சாரத்தோட ஒத்துழைப்பு. எந்த கிரகம் அப்படின்னு நாம் நினைத்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு புகை, அந்த சிகரெட்டு கனல் வீடியோடது இந்த மாதிரி விஷயம் அங்கே நடக்கும் பொழுது இரண்டு கிரகங்கள் சேர்ந்து அதை தூய்மை இல்லாமல் ஆக்கி உடம்புக்கு நோயை ஏற்படுத்தும். அந்த புகையோட அந்த வாடை அந்த வீட்டில் உள்ள அனைவரது சுகங்களையும் கெடுக்கும். இப்படி கழிவறைக்குள் கழிவுகளை அகற்ற மட்டுமே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி நாம் எந்த விஷயம்னாலும் நம்ம பார்த்து பார்த்து செய்து கொள்வதனால் நமக்கு உடல் நலம் கெடாமல் இருக்கும். நிறைய மருந்துகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது இப்படி பிற விஷயங்களையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கழிவுகளையும் கர்மாக்களையும் அகற்றக்கூடிய இடம் கழிவறை அப்படிங்கிறதுனால, அப்போ கர்மாக்களை அகற்றுது அப்படின்னாலே நாம் அதை சுத்தமாக வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்ல விஷயம். தினம் அந்த யூரின் டாய்லெட் போகின்ற விஷயம் தினம் தினம் நடக்கணும். அந்த வீட்டில் உள்ளவங்க ரெண்டு நாள் மூன்று நாள் போகாமல் இருப்பது பெரும் வியாதியை கொடுத்துவிடும். கழிவுநீர் தேக்கங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாக்கடை அடைச்சிருச்சு அப்படின்னா, நம்மளால் சுவாசம் இல்லாமல் இருக்க முடியுதோ, சுவாசிக்க முடியாமல் நாம் திண்டாடுகின்றோமோ, அந்த அளவுக்கு நம் உடல்நிலை கெட்டுவிடும். ஒரு நாள் கூட நாம் டாய்லெட் போகாமல் இருக்கவே கூடாது. அதற்கு நாம் என்னென்ன செய்யணும், நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்கு இப்போ அறிவுரை கொடுப்பதற்காக ஊடகங்களில் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய நிறைய நாம் அனைவரும் சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா பணம் வருதோ இல்லையோ, ஆனால் அவர்களுடைய அறிவுரை மகத்தானது. அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லி அந்த கருத்தின்படி நடக்க வேண்டும். நம்ம நிறைய பணம் கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அதை அந்த அறிவுரை நம்ம கேட்கலை, நம்ம காதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு விழுகின்றது. அப்போ அதனை நம்ம கேட்டு நடந்து கொள்வதில் எந்தவித தயக்கமும் கிடையாது. கழிவறை என்றால் கழிவுகளை அகற்றுவதற்காக மட்டுமே அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற வேலைகள் அங்கே இருப்பதினால் அது நல்ல வேலையாக இருக்காது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. தினம் நம் உடம்பு சுத்தமாகிவிட்டாலே நம் உடலில் உள்ள நிறைய உறுப்புகள், நல்ல நல்ல உறுப்புகள் இருக்கு இல்லையா நம் உடம்புக்குள்ளே, அது அத்தனையும் கருமாவிலிருந்து வெளிப்படும். அப்போ அது வெளிப்பட்டுட்டாலே அது நல்லபடியாக ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் தினம் தினம் கழிவுகள் உடம்பில் தங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீட்டிலையே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஹாட் வாட்டர், அதாவது சுடுநீர், அது நீங்கள் காலை மதியம் இரவு இந்த மூன்று வேளையும் 200 ml, அதாவது 200 ml நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே உடம்பில் உள்ள கழிவு தேக்கங்கள் கரைய ஆரம்பித்து அது நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக எது நம்ம செய்ய முடியுமோ, நம்ம கைக்கு எட்டுற அளவில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம உடம்பை சரி செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.